அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மஹேந்திரா அர்ஜுன் 555 DI அல்ட்ரா 50 HP வண்டிங்க, இதோட ஃபுல் ரிவ்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் மேலே ஒட்டாவட்ட பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ரோட் ரன்னிங் மைலேஜ், கரும்பு ரோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. என்னோடய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க அதோடய ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 50 HP வண்டிங்க. 50 HP உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் 16 சைஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டெய்லர் யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டயர் பெருசாக இருக்க வரைக்கும் மைலேஜ் இதாக தாங்க இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இழுவை நல்லா இருக்குதுங்க. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 750x16 டயர் சைஸ் பெரிய டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 6x16 டயர் சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க. 750x16 வாங்கிட்டிங்கன்னா ரோட் ரன்னிங்கில் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மூவிங்லலாம் பார்த்தீங்கன்னா குதிக்காமல் குலுங்காமல் அழகாக வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்சர்ஸ் ஆர் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க. பேனட் லுக்கெல்லாம் பாருங்கள், இந்த சேம் லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரும்போட யூசேஜுக்காக வந்து எடுத்துருக்குறாங்க எங்கள் ஏரியாவில். 50 HP வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 சைஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லர் யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. லோடிங்க்கு கரும்போடுக்கு எதுக்கு நல்லாயிருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து இந்த வண்டி எடுத்துருக்குறாங்க. பேனட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணி பேனட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பேனட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைடு கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பட்டன் டைப்பில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பேனட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஸுங்க. சேஸில் பார்த்தீங்கன்னா டோ ஹுக் பெட் கொடுத்துருக்காங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்டருக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ரேடியேட்டரு நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யுவோ சீரீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் ஹெட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்டாக வருங்க. அப்படியே சிங்கிள் ஹெட் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி வரும். மஹேந்திராவோட ஓன் இன்ஜினுங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3054 cc 2100 இன்ஜின் ரேட்டர் ஆர்பிதில் இயங்கக்கூடிய மஹேந்திராவோட தரமான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. போச்சோட இன்லைன் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபியூயல் டேங்க்கு. உங்களுக்கு இன்ஜினுக்கு பின்னால் வருதுங்க, அது 56 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்டர் வியூ இன்ஜின்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பானட்குள்ளே இதுதாங்க டீட்டெயில்ஸ். அடுத்து வண்டியோடைய ரைட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்துடுதுங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டிப்ஸ்டிக்கு, ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்ட்ருங்க. நல்லா பெரிய ஃபில்ட்ராக கொடுத்துருக்குறாங்க. ஃபில்ட்ரு ஒன்று இல்லாமல் டோசர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சேஸில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பம்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மழை நலையாத மாதிரி சேஃப்டியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்குங்க, பவர் ஸ்டேரிங்க்கு ரெண்டுக்குமான பம்ப்பு, டைனமோ பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபிட்டிங்ஸில் மேலே வந்துடுதுங்க. அடியில் இது எந்த ஓஸுமே போகலிங்க. நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஓஸுமே மேலே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் தாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 1.4 அடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. அடுத்து இந்த வண்டியோட லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேக்ட்ரி ஃபிக்டடாக வரக்கூடிய டூல்ஸ் பாக்ஸு. டீசல் ஃபில்ட்ருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. போச்சோடைய 4 சிலிண்டர் இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபில்டர்லேயே வந்து டஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டருங்க. இந்த ஹெச்பிலேயே பார்த்தீங்கன்னா 50 HP பெரிய டயர் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். 5 கொத்து ரிவர்சபிள் டெய்லர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாங்க. நல்ல டயர் ஆப்ஷன், பெஸ்ட்டான டயர் ஆப்ஷனுங்க. இப்போ இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்ஜின் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது, ரொம்ப சவுண்ட் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அடுத்து இந்த ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் லிவர், டிராஃப்ட் லிவர். லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1850 கிலோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேத்தில் மாட்டும் போது அது மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குங்க ஹைட்ராலிக் கீழக்கிறது. கீழெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போட்டு மேட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர் லைட் பாருங்கள். மக்கட் ஃபினிஷிங்கெலாம் லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே நீட்டாக கவர் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பின்னால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் லிங்க் பெட்டு, உங்களுக்கு சிங்கிள் சென்சிங் பெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து டெய்லர் ரியர் பெட்டில் டம்மி சென்சிங் பெட் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க டாப் லிங்க்கு. அப்போ சென்சிங் பெட் லைஃப் நல்லாயிருக்கும். கை செட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு. 1 இன்ச் பிளேட்டுங்க, நல்ல ஹெவி. சிங்கிள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. உங்களுக்கு பார் டைப் கொடுத்துருக்குறாங்க, ரவுண்டு பார். பிளாட்ஃபார்மு, கிளச் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு கியர் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 8 ஃபார்வர்ட் 2 ரிவர்ஸ் வருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸு, சென்டர் கியர்ஸ் தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடு கியர் ஆப்ஷனோட ஒரு வண்டி இருக்குது, அர்ஜுன் 555, அதை எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லர் யூசேஜுக்கு மட்டும்தான் அந்த கஸ்டமர் எடுத்துருக்குறாங்க. கிளச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தான் கேட்டு வாங்கியிருக்காங்க.
கிளச் பெடல் பிரேக் பெடல்லாம் ஆப்ரேட்டிங்க்கு ரொம்பவே நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க, நல்ல சென்சிட்டிவாக இருக்குது. தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸலேட்டரில் வச்சோன்னே குதிக்குதுங்க வண்டி. இந்த கீ கண்ட்ரோலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. வண்டி ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், நல்லா சீட் ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. உட்காந்து ஃப்ரண்ட் வியூவெலாம் சூப்பராக தெரியுது. வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஹை கியர் வந்து நியூட்ரல் இருக்கணும். ஹேண்ட் ஆக்சிலேட்டருங்க. மீட்டரெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லா விதமான வார்னிங் லைட்ஸ் எல்லாமே நீட்டாக ஒயிட் லைட்டில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வண்டியோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பிடிஓ பற்றி கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் ஸ்பேஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வார்னிங்க நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ண வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி கிளச் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுங்க, சிங்கிள் கிளச் வேணாலும் வாங்கிக்கலாம், டுவல் கிளச் வேணாலும் வாங்கிக்கலாம். பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இமேஸ்டு டிஸ்க் பிரேக்குங்க. இப்போ வண்டியோடைய டேர்னிங் ரேடியஸு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மினிமம் ஃபார்வர்ட் ஸ்பீடாக லோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 1.5 km/h கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆர்பிஎம் ஃபுல்லாக கவர் பண்ணி ஓட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஹை டாப்பில் ஓட்டும்போது உங்களுக்கு 32 km/h ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக அழுத்தி வச்சு ரோட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா யூசேஜ் பொறுத்து நல்ல ஸ்பீட் இருக்குங்க. ரோட் ரன்னிங் ஸ்பீடு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்லருக்கு மட்டும்தாங்க இந்த வண்டி எடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா கரண்ட் லோடுக்காக மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. இதோட வெயிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 2350 கிலோ, லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 அடி வருது. வண்டியோட டோட்டல் அகலம் பார்த்துட்டிங்கன்னா 6.5 அடி வருது. டேர்னிங் ரெடிஸும் நல்லா இருக்குதுங்க, சூப்பராக கட்டாகி வருது வண்டி. பிரேக் அடித்து திருப்பணுங்கிறதே இல்லைங்க ரொட்டாவட்டி யூசேஜுக்கெல்லாம். ஆப்ரேட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க வண்டி. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. வச்சா வச்ச இடத்துல கப்பு நிற்குது, அதெல்லாம் எந்த குறையும் இருக்கு இல்லைங்க. நீங்கள் ஒரு ஓன் யூஸ் கிடைக்கிறீங்க, ஒரு உங்கள் ஃபீல்டு மட்டும் அளவாக ஓட்டிகிட்டு இருக்கணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். 50 HP இருந்தாலும் எனக்கு வண்டி வந்து நல்லா 5 கொத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்க இந்த வண்டி எடுக்கலாங்க. ஆனால் வண்டி வெயிட்டும் அதிகம், நல்லா உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா யூசேஜுக்குமே நல்லா இருக்குங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 கொத்து டெய்லர் யூசேஜுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி. நல்ல வெயிட்டு, இந்த ஹெச்பிலே பெரிய டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் முதல்ல ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்குதுங்க. இதிலே 9 ஸ்ப்ரிங் கலப்பை, டெய்லர் யூசேஜ், அதிகமாக யூஸ் பண்ண கஸ்டமர் ஃபீட்பேக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொக் கலப்பைக்கு 5 கொத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொட்டாவேட்டருக்கு 4-4.5 கிலோ போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமே. ஓவர் ரன்னிங் மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 4 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் கரும்பு ரோட்டில் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.